அடியமங்கலம் ONGC குழாயை பார்வையிட்ட பின்னர் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் ஏற்றுக்கொண்டதால் எரிவாயு கசிவை சரி செய்வதற்கான பராமரிப்பு பணி இன்று தொடங்கியது. மயிலாடுதுறையை அடுத்த அடியமங்கலம் கிராமத்தில் 2015 அமைக்கப்பட்ட 2 ONGC கிணறுகள் மக்கள் போராட்டம் காரணமாக தொடங்கிய நிலையிலேயே கைவிடப்பட்டது. அதனை மீண்டும் விவசாயிகளிடமே ஒப்படைக்க ONGC முடிவெடுத்து முட்புதர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த அந்த பகுதியை அண்மையில் சுத்தம் செய்தது. ஆனால் அங்கு ONGC மீண்டும் துப்புரவு பணியை தொடங்க உள்ளதாக ONGC குற்றம் சாட்டி போராட்டம் அறிவித்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட கிணற்றை அதிகாரிகளின் முன்னிலையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் பார்வையிட்டு அதில் திருப்திகரமான உடன்பாடு ஏற்பட்டால் மட்டுமே ONGC குழாயில் பராமரிப்பு பணிகளை செய்ய அனுமதிப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒப்புக்கொண்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட ONGC குழாயை கோட்டாட்சியர் யுரேகா முன்னிலையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் நேற்று பார்வையிட்டனர். அப்போது எரிவாயு கசிவு ஏற்பட்ட குழாயை ONGC வல்லுநர்கள் காண்பித்து உடனடியாக அங்கு பராமரிப்பு பணி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கினர். மேலும் பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்காக வரவழைக்கப்பட்ட தளவாட பொருட்களின் விவரம் குறித்து மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் கேட்டறிந்தனர். முடிவில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து அங்கு 2 நாள் பராமரிப்பு பணியாக இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. எல்லோருக்கும் வணக்கம். ONGC காவேரி அசட்டில் இருக்கும் எங்களுடைய எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் உற்பத்தி நின்று போன அல்லது இனி உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லை என்று ஆகியிருக்கும் கிணறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அபாண்டன் செய்து அந்த கிணற்றின் எல்லா பகுதிகளையும் அந்த பகுதியிலிருந்து எடுத்துவிட்டு நிலத்தை மீண்டும் விவசாயிகளிடம் விவசாயத்துக்கு ஏற்றபடி ரெஸ்டோர் செய்து கொடுக்கின்ற வழக்கத்தில் இந்த பகுதியில் MY1 MY2 என்று இருக்கின்ற 2 கிணறுகள் மயிலாடுதுறை பகுதியில் அடியாமங்கலம் பகுதியை சேர்ந்தவை. இந்த 2 கிணறுகளையுமே கூட அந்த மாதிரி செய்து விடுவோம் என்று அதற்கான ஏற்பாடுகளுக்காக இந்த பகுதியை புதர்மண்டி கடந்த பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கிணற்றின் ஒரு வால்வில் கொஞ்சம் லேசாக கசிவு இருப்பதை பார்த்தவுடன் சரி அபண்டன் செய்வதற்கு ரிக் வருவதற்கு 2-3 மாதங்கள் ஆகலாம், அதற்கு முன் பாதுகாப்பு காரணம் கருதி இந்த வால்வினை மட்டும் முதலில் சரி செய்து மாற்றி விடுவோம் என்பதற்காக விண்ணப்பித்திருந்தோம். மாவட்ட நிர்வாகம் காவல்துறை இருவரும் மீத்தேன் எதிர்ப்பு திட்ட உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருப்பதனால் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் அமைத்து விடலாம் என்றார்கள். வந்து பார்த்து ஒரு கன்வின்ஸ் ஆனவுடன் அதற்கு பிறகு செய்யலாம் என்றார்கள். கன்வின்ஸ் ஆனார்கள். RDO மேடம் அவர்களும் DSP சார் அவர்களும் தாசில்தார் மேடம் அண்டு உள்ளிட்ட நிர்வாக அலுவலர்கள் மீடியா நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். எல்லோரும் முன்னிலையிலும் மீத்தேன் எதிர்ப்பு திட்ட தலைவர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களுமே வந்து பார்த்துவிட்டு அவர்களும் கன்வின்ஸ் ஆகி சரி இப்போதைக்கு வால்வு மாற்றட்டும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த 2 கிணறுகளையுமே அபாண்டன் செய்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ONGC-யும் அப்படியே செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறது.